தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 25ஆம் நாள் விடுமுறை அளிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை இம்மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகையை சொந்த ஊரில் வெடி வெடித்து கறிக்குழம்புடன் வெளுத்துக்கட்ட வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் தங்கி இருப்பவர்கள் முடிவு செய்துள்ளனர். தீபாவளிக்கு முதல் நாள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களும் திங்கட்கிழமை தீபாவளியும் வருவதால் தொடர்ச்சியாக 3 நாட்கள் அரசு விடுமுறை கிடைக்கிறது. எனவே அக்டோபர் 21 வெள்ளிக்கிழமை என்றே பொதுமக்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல மும்முரமாக இருக்கின்றனர். தீபாவளி முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக அக்டோபர் 25-26 ஆகிய நாட்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் தீபாவளி முடிந்தவுடன் அனைவரும் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்ப வேண்டியிருந்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களும் கடும் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிப்பார்கள். இதனால் தீபாவளிக்கு மறுநாளையும் அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு அரசு சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதை ஏற்று தீபாவளிக்கு மறுநாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெல்கம் டு ஒரு சேனல். இந்த உடனே பின்னாடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பெரும்பான்மையான ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 25ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க தமிழக அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கு 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட வேண்டும். வெளியூர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் செல்ல வேண்டும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, விடுதியில் இருக்கும் மாணவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்கு வந்து போவாங்க. அதனால் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டமைப்பு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருந்தார்கள். ஸோ இப்போ இந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பரிசீலனை செய்ய போகிறதா சொல்லி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தீபாவளிக்கு மறுநாள் பொது விடுமுறை. தீபாவளி மறுநாள் அக்டோபர் 25ஆம் தேதி விடுமுறை அளிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு மற்றொரு நாள் வேலை நாளாக அறிவிக்கப்படும் என தெரிகிறது. தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு செல்லவும் திரும்பி வரவும் ஏதுவாக அக்டோபர் 22 முதல் 25ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில், அக்டோபர் 25ஆம் தேதி விடுமுறை அளிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது உறுதியாகி உள்ள நிலையில், அக்டோபர் 22ல் விடுமுறை அளிப்பது குறித்து தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 22ல் விடுமுறை அளிப்பது குறித்து தகவல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி திங்கக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் தான். இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மெயினாக ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் இந்த தீபாவளி பண்டிகையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த விடுமுறையை அளிப்பது 95% வந்து பார்த்திங்கன்னா உறுதியாகி உள்ளது. ஸோ அப்படி விடுமுறை கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேட்ஸ், அதாவது அடுத்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கும். ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் தமிழக அரசு அந்த அரசாணை வெளியிடும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.